என்னால தான உங்களுக்கு அவ்ளோ பெரிய நஷ்டமாச்சு. ஒருவேளை நான் அத பண்ணி இதவிட பெரிய நஷ்டமானா நான் யார் கால்ல போய் உழுவேன்? மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? ஒருவேளை எனக்கு நஷ்டம் வர போதுன்னு தெரிஞ்சதா கடவுள் அந்த ஃபைல உன்னை வச்சு மிஸ் பண்ண வச்சாரோன்னு எனக்கு தோணுது. எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் டெண்டர் போட முடியாம போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஹலோ, என்னதா இருந்தாலும் நான் இதை தவற விட்டது ஏன் தப்பு தானே மாமா? ஏதோ நடக்கணும்னு இருந்துச்சுமா, நடந்துருச்சு. விடு அஞ்சலி, இங்க பாருமா, பணம் போனது எனக்கு பிரச்சனை இல்லை. நாம கௌரவமான ஒரு பொசிஷன்ல இருந்தோம், அதுல ஒரு சர்க்கிள் வந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லமா. இல்ல, இருந்தாலும் இங்க பாருமா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ தெரிஞ்சே தப்பு பண்றவ இல்ல, எதுக்காகவும் யார் காலையும் விடக்கூடாது. நீ என் பொண்ணு மாதிரிமா. நிம்மதியா போம்மா. அஞ்சலி, உட்கார். எங்க போயிட்டு வர? மாமாவை பார்த்துட்டு வரேன் ராஜா. அப்பாவையா? என்ன விஷயம்? நடந்த தப்புக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். ஏன் அஞ்சலி போய் அப்பாவை பார்க்க போன? ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போனா அவர் கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம்ல. மாமா என்ன மன்னிச்சுட்டாரு ராஜா. மன்னிச்சுட்டாரா? என்ன சொல்ற நீ? அப்பா மன்னிச்சுட்டா பெரிய விஷயம் அஞ்சலி. அது மட்டும் இல்ல ராஜா, நீ என் பொண்ணு மாதிரி நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொன்னாரு. அஞ்சலி, எதுக்கு இப்ப நீ அழுவுற? இப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு மாமனாரா கிடைக்க நான் பாக்கியம் பண்ணிருக்கணும் ராஜா. உனக்கு அவர் அப்பாவா கிடைச்சதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். இத்தனை கோடி நஷ்டத்துக்கு நான் காரணமா இருந்தும் என்ன அவர் மன்னிச்சிருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும்? மனுஷங்க தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு சொன்னாரு ராஜா. என்னால டெண்டர் போட போன இடத்துல அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் எப்படியாவது தொடக்கணும் ராஜா. அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் ஈடு கட்டுவேன் ராஜா. அவர் என்ன பெத்த பொண்ணு பாக்குற மாதிரி தான் பாக்குறாரு ராஜா. நானும் அவரை என் அப்பா மாதிரி தான் பாக்குறேன். மாமா கிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு சில காரணங்கள் இருந்தாலும் நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நீயும் மாமாவும் தான் காரணம் ராஜா. எந்த காரணத்தை கொண்டும் உங்க ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணவே முடியாது ராஜா. நீங்களெல்லாம் விட்டு போயிடலன்னு உனக்கு என்ன இருந்தது அஞ்சலி? ஐயோ இல்ல ராஜா, அது ஒரு பேச்சுக்குதான் சொன்னேன். பேச்சு கூட அந்த மாதிரி சொல்லாத. சரி ராஜா. சரி, நான் வரேன். ராஜா, என்னப்பா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்லைப்பா, இவ்வளோ பெரிய லாஸுக்கு காரணமா இருந்தோம் அஞ்சலி நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு அவன் சொன்னா. பணம் வரும் போவோம் ராஜா, அதுக்காக கவலைப்பட்டு
சுத்தி இருக்க மனுஷங்களை இழந்துட கூடாது ராஜா. உங்ககிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அஞ்சலி ரொம்ப நிம்மதியா இருக்கப்பா. தப்பு செய்யாதவங்களோட நிலைமை எப்பவுமே அப்படிதான் ராஜா. நம்மளை யாராவது நம்ப மாட்டாங்களா, ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. அந்த நிலைமையில தான் அஞ்சலியும் இருந்தா. அதனாலதான் நான் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். நீங்க அவளை தப்பா நினைச்சிட்டீங்கன்னு அவள் ரொம்ப கவலைப்பட்டாப்பா. நான் தப்பாலாம் நினைக்கல ராஜா, கேர்லெஸ்ஸா இருந்துட்டாலும் கோவப்பட்டேன் அவ்வளவுதான். இந்த பிசினஸ் கிடைச்சிருந்தா நமக்கு பெரிய லாபம் கிடைச்சிருக்கலாம்ப்பா. லாபம் கிடைச்சா சந்தோஷப்படுறதும் நஷ்டம் வந்தா கவலைப்படுறதும் ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு அழகுல ராஜா. வரது வரும் போறது போவும், அதை நம்ம மாத்தவே முடியாது. ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா, என்ன சொல்றீங்க? Unbelievable. Okay, okay. Fantastic. Thank God. Super. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். Thank you. நான் எதிர்பார்க்காத நியூஸ் ராஜா. என்னதுப்பா? நம்ம டெண்டர் போடுற அந்த கம்பெனியை இழுத்து சீல் வச்சிட்டாங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஆமா, பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கேம் நடந்திருக்கு ராஜா. நாம டெண்டர் போட்டிருந்தா நம்மளோட பணம் 50 கோடி ரூபாயை டெபாசிட் கட்டிருக்கணும். கம்பெனியை சீல் வச்சதுனால அந்த பணத்தை நாம திரும்ப வாங்க முடியாது. நஷ்டத்திலேருந்து நாம தப்பிச்சிட்டோம் ராஜா. அஞ்சலிய இந்த வீட்டோட அதிர்ஷ்டம் நினைச்சது எந்த தப்பு இல்லை ராஜா. அவளோட அதிர்ஷ்டம் தான் அவகிட்ட ஃபைலை கொடுத்ததுனால அது தொலைஞ்சி 50 கோடி ரூபாய் நஷ்டத்திலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். நான் அஞ்சலி கிட்ட சொன்னது தான் நடந்திருக்கு. நமக்கு வேற ஏதோ நல்லது நடக்குதான், இது நடந்திருக்குன்னு அஞ்சலி கிட்ட சொல்லு. நாளைக்கு நம்ம கூட அஞ்சலி ஆபீஸ் வரட்டும். நிஜமாப்பா? நிஜமா தான் சொல்றேன் ராஜா. அதிர்ஷ்டம் எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கணும். அதிர்ஷ்டத்தோட அஞ்சலி ரொம்ப பெரிய அறிவாளி. அவ நம்ம கூட இருந்தா கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அஞ்சலிக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிட்டீங்க. அஞ்சலிக்கு நாம செய்யறது உதவி இல்லை. அவ நம்ம கூட ஆபீஸ் வந்தா அது அவ செய்யற உதவியா நான் பாக்குறேன். போய் அவகிட்ட நாளைக்கு ஆபீஸ் போறதுக்கு ரெடியா இருக்கு சொல்லு. ஓகேப்பா.